Hi kids, for today's social class, let's start second unit, physical features of Tamil Nadu. So, இன்னைக்கு நம்ம second unit பார்க்கலாம். What's the topic of second unit? Physical features of Tamil Nadu. Okay, so let's see the map of Tamil Nadu. This is the map of Tamil Nadu. இதான் Tamil Nadu map. Okay, so Tamil Nadu is our state. Tamil Nadu is located in the south of India. இது எங்கே லொக்கேட்டாக இருக்குது? இந்தியாவுக்கு சவுத்தில் இருக்குது. சவுத்னா தெற்கு பகுதியில். இட் இஸ் த 11th லார்ஜஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா. இது இந்தியாவில் 11th லார்ஜஸ்ட் ஸ்டேட். நிறைய ஸ்டேட் இருக்கு இல்லையா, அதில் இதுதான் 11th லார்ஜஸ்ட் ஸ்டேட். இட் ஷேர்ஸ் பவுண்டரிஸ் வித் எங்கெங்கையோட பவுண்டரி இருக்குதுன்னு பாரு. ஆந்திர பிரதேஷ். ஃபஸ்ட்டு இந்த மேப்பை பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் தெரியணும். ஸோ மேலே டாப் வந்து நார்த்து. இந்த மேப்பில் டாப் டைரக்ஷன் என்ன டைரக்ஷன்? நார்த்து. கீழே டவுன்வர்ட்ஸ் வந்து சவுத்து. ரைட் ஹேண்ட் சைடு ஈஸ்ட், லெஃப்ட் ஹேண்ட் சைடு வெஸ்ட்டு. இந்த டைரக்ஷன் உனக்கு தெரியணும். அப்போ இந்த நார்த்து, நார்த்து டைரக்ஷனில் எந்த ஸ்டேட் இருக்குது? ஆந்திர பிரதேஷ் இருக்குது நார்த்தில். செகண்ட் வந்து கர்நாடகா. கர்நாடகா எங்கே இருக்குது? நார்த் வெஸ்ட்டில் இருக்குது. நார்த் வெஸ்ட்டு. அடுத்து இந்தியன் ஓஷன் ஆன் த சவுத். சவுத் எது? திஸ் ஒன் இஸ் சவுத். இங்கே எந்த ஓஷன் இருக்குது? இந்தியன் ஓஷன். அண்ட் தென் கேரளா ஆன் த வெஸ்ட். இதுதான் வெஸ்ட்டு. வெஸ்ட்டில் என்ன ஸ்டேட் இருக்குது? கேரளா. அண்ட் பே ஆஃப் பெங்கால் ஆன் த ஈஸ்ட். இங்கே என்ன சீ இருக்குது? ஈஸ்டில் பே ஆஃப் பெங்கால். அப்போ நார்த்தில் என்ன இருக்குது? ஆந்திர பிரதேஷ். நார்த் ஈஸ்டில் கர்நாடகா. அப்புறம் சவுத்தில் இந்தியன் ஓஷன். இது வெஸ்ட்டு. ஈஸ்டில் பே ஆஃப் பெங்கால். அப்புறம் இங்கே வெஸ்ட்டில் வந்து கேரளா. ஸோ தீஸ் ஆர் த ஸ்டேட்ஸ். இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து தமிழ்நாடுக்கு எப்படி இருக்குது? பவுண்டரிஸாக இருக்குது. ஓகே, ஸோ திஸ் தமிழ்நாடு எக்ஸ்டென்ஸ் அப் டு கன்னியாகுமரி விச் ஃபார்ம்ஸ் அ சதர்ன் மோஸ்ட் டிப் ஆஃப் இந்தியா. இந்த தமிழ்நாடு எதில் எது வரைக்கும் இருக்குது? டிப்பில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் கன்னியாகுமரி இருக்குது. ஓகே, நம்ம சதர்ன் எண்டு என்ன, எந்த ஊர்? கன்னியாகுமரி. ஓகே, இட் இஸ் த மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் அரேபியன் சி, இந்தியன் ஓஷன் அண்ட் பே ஆஃப் பெங்கால். இந்த கன்னியாகுமரியில் எந்தெந்த சி மீட் பண்ணுது? த்ரீ சீஸ் ஆர் மீட் ஹியர். இந்தியன் ஓஷன், அரேபியன் சி அண்ட் பே ஆஃப் பெங்கால். ஓகே, ஸோ த புலிகாட் லேக் இஸ் சிச்சுவேட்டட் அட் த நார்த்தன் எண்ட் ஆஃப் தமிழ்நாடு. இங்கே வந்து ஒரு புலிகாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேக் ஒன்று இங்கே இருக்குது. ஓகே, ஸோ தமிழ்நாட்டில் டோட்டல் எத்தனை டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குது? 32 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குது. அப்போ ஆனால் ரீசன்ட்லி த கவர்மெண்ட் அனௌன்ஸ் 3 மோர் டிஸ்ட்ரிக்ஸ், நேம்லி கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு அண்ட் தென்காசி. இன்னொரு 3 டிஸ்ட்ரிக்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க? ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அட் ப்ரெசண்ட் தெர் ஆர் 35 டிஸ்ட்ரிக்ஸ். இப்போ மொத்தம் எத்தனை டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குது? 35. ஸோ நியூவாக ஆட் பண்ண டிஸ்ட்ரிக்ஸ் என்னென்ன? கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு அண்ட் தென்காசி. ஓகே, யூ ஷுட் நோ திஸ் இன்ஃபர்மேஷன் ஆல்சோ. நெக்ஸ்ட் லெட்ஸ் சீ த activity on the political map of India. Shade any two neighboring states of Tamil Nadu. So ஒரு இந்தியன் மேப் ஏதாவது வாங்கிக்கோ. வாங்கிட்டு அதில் நம்ம தமிழ்நாடுக்கு பக்கத்தில் உள்ள ஸ்டேட் என்னென்னு கலர் பண்ணு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது? கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், கேரளா. நெக்ஸ்ட் ஒன், மார்க் த இந்தியன் ஓஷன், த அரேபியன் சி அண்ட் த பே ஆஃப் பெங்கால் ஆன் த மேப். இந்த ஓஷனெல்லாம் என்ன கலரில் இது பண்ணலாம், கலர் பண்ணலாம்? ப்ளூ கலரில். ஓகே ஓகே, நெக்ஸ்ட், டூ யூ நோ த மெட்ராஸ் பிரசிடென்சி கால்ட் அஸ் தமிழ்நாடு கம்ப்ரைஸ்ட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, கேரளா அண்ட் ஒடிஷா. தமிழ்நாடுங்கிற நேம் வர்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன நேம் இருந்தது? நம்ம ஸ்டேட்டோட நேம் மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்ட்டு இருந்தது. ஓகே, ஸோ அதில் என்னென்ன இருந்தது? அந்த மெட்ராஸ் பிரசிடென்சின்னு சொன்ன தமிழ்நாட்டில் என்னென்ன இருந்ததுன்னா, ஆல்ரெடி ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, கேரளா அண்ட் ஒடிஷா இருந்ததான். லேட்டர் இன் 1953 தெலுங்கு ஸ்பீக்கிங் ரீஜன் ஆஃப் த ஸ்டேட் வாஸ் ஸ்பிளிட் டு ஃபார்ம் ஆந்திர பிரதேஷ். அப்போ இந்த மெட்ராஸ் பிரசிடென்சிலேருந்து தெலுங்கு பேசுகிற பீப்புளெலாம் வந்து தனியாக செப்பரேட் பண்ணி போய் அவங்க தான் ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு ஒரு ஸ்டேட் வந்தது. சிம்லர்லி இன் 1956 மலையாளம் அண்ட் கனடா ஸ்பீக்கிங் ரீஜன்ஸ் ஆஃப் த ஸ்டேட் வாஸ் ஸ்பிளிட் இன் டு கேரளா அண்ட் மைசூர். நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்க? மலையாளம் பேசுகிறவங்க கேரளா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டு கிரியேட் ஆச்சு. அடுத்து கனடா பேசுகிறவங்க வந்து மைசூர் அப்படின்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் போயிடுச்சு. ஸோ இனிஷியலாக மெட்ராஸ் பிரசிடென்சி தமிழ்நாடுக்கு ஃபஸ்ட்டு என்ன நேமு? மெட்ராஸ் பிரசிடென்சி. அதில் எல்லா ஸ்டேட்டும் ஒன்றா இருந்தோம்.
ஸோ லேட்டர் அந்தந்த லாங்குவேஜ் பேசுகிறவங்க தனி ஸ்டேட்டாக டிவைட் ஆகிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் லெட் அஸ் சீ லேண்ட்ஸ்கேப் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இந்த நிலப்பகுதி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் த லேண்ட்ஸ்கேப் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ த லேண்ட்ஸ்கேப் ஆஃப் தமிழ்நாடு கேன் பி டிவைடட் இன்டு ஃபோர் கேட்டகரிஸ் நேம்லி. இந்த நிலப்பகுதி நான்கு விதமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மவுண்டெயின்ஸ். மவுண்டெயின்ஸ்னா என்ன? மலைகள். செகண்ட் ஒன் இஸ் பிளாட்யூஸ். பிளாட்யூஸ்னால் சமவெளிகள், சாரி பிளாட்யூஸ்னால் பீடபூமிகள். அடுத்து பிளைன்ஸ்னால் சமவெளி. கோஸ்ட், கடற்கரை ஓரங்கள். அப்போ ஒரு நிலப்பகுதி எப்படி இருக்கும்? மலைகளாக இருக்கலாம், அல்லது பீடபூமியாக இருக்கலாம், அல்லது சமவெளி, அல்லது கடற்கரையோரமாக இருக்கலாம். லெட் அஸ் சி ஒன் பை ஒன். மவுண்டெயின்ஸ். தமிழ்நாடு இஸ் த ஒன்லி ஸ்டேட் இன் இந்தியா விச் ஹேஸ் போத் த வெஸ்டர்ன் கட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் கட்ஸ். வெஸ்டர்ன் கட்ஸ், ஈஸ்டர்ன் கட்ஸ்னு ரெண்டு மலைப்பகுதிகள் இந்தியாவில் இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்குது. தமிழ்நாட்டிலே ரெண்டுமே இருக்குது. ஈஸ்டர்ன் கட்ஸ் மீன்ஸ் என்ன? கிழக்கு மலை தொடர்ச்சி. அதாவது இந்த மலைகள் வந்து வரிசையாக கண்டினியூஸாக இருந்தால் தட் இஸ் நோன் அஸ் கட்ஸ். ஓகே, அதை தான் கட்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ ஈஸ்டர்ன் கட்ஸ் இருக்குது, அதேமாதிரி வெஸ்டர்ன் கட்ஸும் இருக்குது. ஸோ தே மீட் அட் த நீல்கிரி ஹில்ஸ். இந்த ரெண்டு மலைப்பகுதிகளும் எங்கே மீட் பண்ணுது அப்படின்னா இந்த இடத்துல மீட் பண்ணுது. நீல்கிரிஸ்னால் என்ன? ஊட்டி. ஸோ நீல்கிரி ஹில்ஸ் இன் தமிழ்நாடு. தொட்டபெட்டா இஸ் த ஹையஸ்ட் பீக் இன் நீல்கிரி ஹில்ஸ். ஊட்டியில் ஹையஸ்ட் பீக் எங்கே இருக்குது? தொட்டபெட்டா. ஓகே, தமிழ்நாடு ஹேஸ் வேரியஸ் ஹில் ஸ்டேஷன்ஸ். தமிழ்நாட்டில் நிறைய இந்த மாதிரி மலைப்பகுதிகள் இருக்குது, லைக் ஊட்டி, கொடைக்கானல், கொல்லி ஹில்ஸ், கோத்தகிரி அண்ட் ஏற்காடு. இந்த மாதிரி நிறைய மலை பிரதேசங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. ஓகே, த ஈஸ்டர்ன் கட்ஸ், இதுதான் ஈஸ்டர்ன் கட்ஸு. நாட் கெட் இனஃப் ரெயின்ஃபால் அன்லைக் த வெஸ்டர்ன் கட்ஸ். இங்கே வந்து அதிகமாக மழை வந்து பெய்ய மாட்டேங்குதான். ஓகே, ஸோ இங்கே வந்து வெஸ்டர்ன் கட்ஸில் நிறைய மலைப்பகுதி, மழை வந்து பெய்யுது. இந்த வெஸ்டர்ன் கட்ஸ் ரிசீவ்ஸ் லாட் ஆஃப் ரெயின்ஃபால். ஸோ த பிளான்டேஷன்ஸ் க்ரோன் இன் திஸ் கட்ஸ் இன்க்ளூட். இந்த மலைப்பகுதிகளில் என்னென்ன பிளான்ஸ் வந்து பயிராகுது? டீ, காஃபி அண்ட் ஸ்பைசஸ். உங்களுக்கு தெரியலையே, காஃபி, தேயிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பைசஸ்னால் அந்த ஏலக்காய், கிராம்பு, பட்டை, அந்த மாதிரி ஸ்பைசஸ்லாம் இங்கே விளையுது. தமிழ்நாடு ஹேஸ் ரிச் ஃப்ளோரா அண்ட் ஃபானா. அப்படின்னா ஃப்ளோரா அண்ட் ஃபானா, வாட் யூ மீன் பை ஃப்ளோரா அண்ட் ஃபானா? கம் டு க்ளோஷரி. ஃப்ளோரா அண்ட் ஃபானா, வாட் யூ மீன் பை ஃப்ளோரா அண்ட் ஃபானா? த பிளான்ஸ் அண்ட் த அனிமல் ஆஃப் அன் என்வாயர்மெண்ட். ஒரு என்வாயர்மெண்ட்டில் இருக்க பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸை தான் ஃப்ளோரா அண்ட் ஃபானாங்கிறாங்க. வாட் யூ மீன் பை கட்? கட்ஸ் படிக்கிறோம்ல, ஈஸ்டர்ன் கட்ஸ், வெஸ்டர்ன் கட்ஸ், வாட் யூ மீன் பை கட்ஸ்? மவுண்டெயின் பாஸ் ஆர் அ மவுண்டெயின் ரேஞ்ச், மலை தொடர்ச்சி. ட்ராட் அப்படின்னா என்ன? ப்ரொலாங்டு பீரியட் ஆஃப் வெரி லோ ரெயின்ஃபால். பஞ்சமாக இருக்குல்ல, அதாவது நிலப்பகுதி வந்து வறண்ட நிலப்பகுதி, பாலைவனம் அப்படின்லாம் சொல்லுவாங்களே, வறண்ட நிலப்பகுதி. அங்கே என்ன என்னென்னா மழையே இருக்காது. அந்த பகுதிகளை என்ன சொல்லுவாங்க? ட்ராட். வெதர், வாட் யூ மீன் பை வெதர்? த டெய்லி ஸ்டேட் ஆஃப் த அட்மாஸ்பியர். ஒவ்வொரு நாளும் நம்மளோட அட்மாஸ்பியர் எப்படி இருக்குது, ஏராக இருக்கா, மழை பெய்யுதா, வெயில் அடிக்குதா அப்படின்னு சொல்கிறது தான் வெதர். கிளைமேட், த ஆவரேஜ் ஆஃப் வெதர் கண்டிஷன்ஸ். இந்த வெதர் கண்டிஷன் சொல்கிறது ஒரு ஏரியாவுக்கு என்னென்ன ஏரியாவுக்கு சொல்கிறாங்களோ, ஒவ்வொரு லாங் பீரியட் என்ன சொல்கிறாங்களோ அதான் கிளைமேட். இன்றைக்கி மார்னிங் வந்து ரெயின் வரும், ஆஃப்டர்நூன் இல்லாட்டி ரெயின் வரும் அப்படின்னு சொல்கிறது தான் கிளைமேட். ஓகே, ஸோ இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம்? ஃப்ளோரா அண்ட் ஃபானா என்ன? பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆஃப் அன் என்வாயர்மெண்ட். ஓகே, ஸோ தமிழ்நாடு இங்கே என்னென்ன சாங்க்சுரிஸ் இருக்குதுன்னு பாரு. முதுமலை வைல்ட் லைஃப் சாங்க்சுரி, இந்திரா காந்தி வைல்ட் லைஃப் சாங்க்சுரி அண்ட் நேஷ்னல் பார்க் இன் ஆனமலை ஆர் த இந்த வெஸ்டர்ன் கட்ஸ் ஆஃப் ஸ்டேட். இங்கெல்லாம் என்ன? அனிமல்ஸ்லாம் இருக்குது. சரியா, சாங்க்சுரினா தெரியும் இல்லையா, விலங்குகள் சரணாலயம். தெர் ஆர் அ வெரைட்டி ஆஃப் பிளான்ட் ஸ்பீசிஸ் ஃபவுண்ட் இன் தெம். இந்த வெஸ்டர்ன் கட்ஸ், ஈஸ்டர்ன் கட்ஸில் நிறைய பிளான்ஸ் இருக்குது. த குறிஞ்சி ஷ்ரப் இஸ் த மோஸ்ட் ஸ்பெஷல் ஆஃப் தெம் ஆல். குறிஞ்சி ஃப்ளவர் தான் அதில் ஸ்பெஷல். வை? குறிஞ்சி ஃப்ளவர்ஸ் பிகம் பிளாசம் ஒன்ஸ் இன் 12 இயர்ஸ். இது வந்து 12 இயர்ஸ்க்கு ஒரு தடவை தான் இது பூக்கும். ஓகே, நவ் ட்ரை டு ஆன்சர் கிட்ஸ். வேர் டூ த வெஸ்டர்ன் கட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் கட்ஸ் மீட்? எங்கே இது ரெண்டும் மீட் பண்ணுது? நீல்கிரிஸ். நேம் எனி டூ வைல்ட் லைஃப் சாங்க்சுரிஸ் இன் த வெஸ்டர்ன் கட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. வெஸ்டர்ன் கட்ஸில் இருக்கிற சாங்க்சுரிஸ் என்னென்ன?
முதுமலை வைல்ட் லைஃப் சாங்சுரி, இந்திரா காந்தி வைல்ட் லைஃப் சாங்சுரி அண்ட் நேஷ்னல் பார்க் இன் ஆனைமலை. ஓகே, த்ரீ இருக்கு, அதில் எனி டூ யூ கேன் ரைட். நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம், பிளாட்யூஸ். வாட் மீன் பிளாட்யூஸ்னா என்ன சொன்னேன், பீடபூமி. ஸோ தெர் ஆர் த்ரீ பிளாட்யூஸ் இன் தமிழ்நாடு, நேம்லி மூணு பிளாட்யூ இருக்கும் பீடபூமிகள், பரமமகால் பிளாட்டு, கோயம்புத்தூர் பிளாட்டு அண்ட் மதுரை பிளாட்டு. பரமமகால், கோயம்புத்தூர், மதுரை, இந்த மூணு வந்து பீடபூமிகள் தமிழ்நாட்டில் இருக்குது. தெர் ஆர் மெனி ஸ்மால் ஹில்ஸ் பிட்வீன் தீஸ் பிளாட்யூஸ். இந்த பீடபூமிகளுக்கு நடுவில் சின்ன சின்ன மலைகள் இருக்குது. சென்னிமலை இஸ் ஒன் அமங் தோஸ் ஹில்ஸ் இன் ஈரோடு. அந்த மாதிரி ஒரு மலை தான் சென்னிமலை, அது எங்கே இருக்குது, ஈரோடு. நெக்ஸ்ட் தேர்ட் லேண்ட்ஃபார்ம் என்ன, பிளெயின்ஸ். பிளெயின்ஸ் இன் தமிழ்நாடு கேன் பி டிவைடட் இன் டூ ரிவர் பிளெயின்ஸ் அண்ட் கோஸ்டல் பிளெயின்ஸ். இந்த பிளெயின்ஸை எப்படி டிவைட் பண்ணலாம் அப்படின்னா, ரிவர் பிளெயின்ஸு, கோஸ்டல் பிளெயின்ஸ். ரிவர் அப்படின்னா ஆறுகள், ஆறுகள் நிலப்பகுதி. அடுத்து கோஸ்டல் மீன்ஸ் கடல், கடற்கரை பகுதி. ஸோ இந்த ரிவர், ரிவர்ஸ் தமிழ்நாட்டில் என்னென்ன ரிவர்ஸ் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த மேப்பில் போட்டிருக்காங்க, நிறைய ரிவர்ஸ் போட்டிருக்காங்க பாரு. பாலார், செய்யார், பென்னார் அண்ட் வெள்ளார் ஃப்ரம் த நார்த்தன் பிளெயின்ஸ். நார்த் சைடில் இந்த ரிவர்ஸ், இந்த நார்த் சைடில் இந்த ரிவர்ஸ்லாம் இருக்குது. அடுத்து த மிடில் ரிவர் பிளெயின் இஸ் ஃபவுண்ட் பை காவேரி. மிடில் என்ன இருக்குது, காவேரின்னு ஒரு ரிவர் இருக்குது. வைகை, தாமிரபரதி, பரணிலாம் இந்த சவுத் சைடு இருக்குது. ஓகே, இந்த ரிவர் செய்யார் இஸ் அ ட்ரிபியூட்ரி ஆஃப் ரிவர் பாலார். பாலாரோட சேர்ற இடம் தான் செய்யார். ஓகே, அது எங்கே இருக்குன்னா, திருவண்ணாமலையில் இருக்குது. ஓகே, இது வந்து ரிவர் பிளெயின்ஸு. இது தான் ரிவர் பிளெயின்ஸ்னா ஆறுகள், ஆறுகள் பக்கத்தில் இருக்கிற சமவெளி. கோஸ்டல் பிளெயின்ஸ் அப்படின்னா கடற்கரையோரம். கோஸ்டல் பிளெயின்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ஆர் ஆல்சோ கால்டு சோழமண்டலம் பிளெயின்ஸ். இது இன்னொன்று விதமாக எப்படி கூப்பிடுவாங்க, சோழமண்டலம் பிளெயின்ஸ், விச் எக்ஸ்டெண்ட் ஃப்ரம் சென்னை டு கன்னியாகுமரி. எங்கேருந்து எங்கே வரைக்கும் இருக்குது, சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்குது. ஓகே, கோஸ்ட், என்னென்ன கோஸ்ட் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு பார்க்கலாமா. தமிழ்நாடு ஹேஸ் த தேர்ட் லாங்கஸ்ட் கோஸ்ட் லைன் இன் இந்தியா. இங்கே தான் தேர்ட் லாங்கஸ்ட் கோஸ்ட் லைன் இருக்கான். இட் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் சென்னை டு கன்னியாகுமரி, சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போகுது. ஸோ பாம்பன் ஐலாண்ட் ஃபார்ம்ஸ் அ பார்ட் ஆஃப் ராமநாதபுரம். ராமநாதபுரம்னு இடத்துல பாம்பன் அப்படின்னு ஒரு ஐலாண்டு ஃபார்ம் ஆகியிருக்கு, சரியா. இட் செப்பரேட்ஸ் கல்ஃப் ஆஃப் மன்னார் அண்ட் பாலக் ஸ்ட்ரெய்ட். அப்புறம் 13 டிஸ்ட்ரிக்ட் ஷேர் த கோஸ்ட் லைன். அப்போ கோஸ்ட் லைன் வெரி லாங் கோஸ்ட் லைன் இருக்குது, அதில் எத்தனை டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஷேர் பண்ணுது அந்த கோஸ்டல் லைனை, 13 டிஸ்ட்ரிக்ட் ஷேர் பண்ணுது. ஓகே, த நோட்டபிள் பீச்சஸ் ஆஃப் தமிழ்நாடு. சரி, கோஸ்ட் லைனாலே அங்கே என்ன, கடற்கரை ஓரம் அப்படின்னாலே அங்கே என்ன இருக்கும், பீச். ஃபேமஸ் பீச் என்னென்னு உனக்கு தெரியும் பார்ப்போமா, பார்க்கலாமா. மெரினா பீச், த செகண்ட் லாங்கஸ்ட் அர்பான் பீச் இன் த வேர்ல்டு, வேர்ல்ட்லே தான் செகண்ட் லாங்கஸ்ட் பீச். நெக்ஸ்ட் ஒன் ராமேஸ்வரம். ராமேஸ்வரம் பீச் இஸ் ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் பியூட்டிஃபுல் வியூ. கன்னியாகுமரி பீச் இஸ் ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் பியூட்டிஃபுல் வியூஸ் ஆஃப் சன்ரைஸ் அண்ட் சன்செட் ஓவர் த வாட்டர். கன்னியாகுமரி பீச்சில் போனேன்னா அங்கே சன்ரைஸ் சன்செட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே, இட் இஸ் ஃபேமஸ் ஃபார் தட். ஓகே, நெக்ஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ். தமிழ்நாட்டில் என்னென்ன வாட்டர் ஃபால்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாமா. வாட்டர் ஃபால்ஸ் இஸ் அன் ஏரியா, தெர் ஆர் த ரிவர் வாட்டர் ஃப்ளோஸ் டவுன் ஃப்ரம் அ மவுண்டெயின். வாட்டர் ஃபால்ஸ்னா என்ன, இந்த ரிவர் வந்து மவுண்டெயின்லேருந்து கீழே விழுகிறது தான் வாட்டர் ஃபால்ஸ் அப்படிங்கிறோம். தமிழ்நாடு ஹேஸ் செவரல் வாட்டர் ஃபால்ஸ், சம் ஆஃப் தெம் ஆர், என்னென்ன வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, ஒகேனக்கல் வாட்டர் ஃபால்ஸ், இட் இஸ் லொக்கேட்டட் இன் தர்மபுரி ஆன் த ரிவர் காவேரி. ஸோ காவேரி ரிவரில் தான் இந்த வாட்டர் ஃபால்ஸ், அந்த ரிவர் தான் வாட்டர் ஃபால்ஸாக விழுகுது, எந்த இடத்துல, தர்மபுரியில். ஓகே, இட் இஸ் நோன் ஃபார் பேத்திங் ஏரியாஸ், போட் ரைட்ஸ் அண்ட் அட்ராக்ட்ஸ் மெனி டூரிஸ்ட் ஆல் ரவுண்ட் த இயர். அங்கே போட்டிங் போகலாம், குளிக்கலாம் ஒகேனக்கல் வாட்டர் ஃபால்ஸில். நெக்ஸ்ட் ஒன் வந்து குற்றாலம் வாட்டர் ஃபால்ஸ். திஸ் இஸ் லொக்கேட்டட் இன் வேர், தென்காசி. தென்காசியில் தான் குற்றாலம் இருக்குது. ஸோ இட் இஸ் இன் த வெஸ்டர்ன் கட்ஸ் ஆன் த ரிவர் சித்தார். சித்தார் அப்படிங்கிற ரிவர்லேருந்து தான் அந்த குற்றாலம் ஃபால்ஸ் வந்து இது பண்ணுது. தெர் ஆர் அ டோட்டல் ஆஃப் 9 ஃபால்ஸ். இந்த குற்றாலம் ஃபால்ஸே 9 இடத்துல விழுகுது, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பேர். பேரருவி, ஐந்தருவி, புளியருவி ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதில் அந்த 9 ஃபால்ஸில் இது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் சுருளி வாட்டர் ஃபால்ஸ். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, தேனியில் இருக்கு. ஓகே, ஹியர் த வாட்டர் ஃபால்ஸ் ஃப்ரம் அ சீரீஸ் ஆஃப் ராக் ஸ்டெப்ஸ். பாறைகள் அடுக்கடுக்காக பாறைகள் மேலே வந்து விழுது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் வட்டப்பாறை வாட்டர் ஃபால்ஸ்.
இட் இஸ் லொக்கேட்டட் இன் கன்னியாகுமரி. இது எங்கே இருக்குது? கன்னியாகுமரியில் இருக்குது. த ஃபால்ஸ் இஸ் சரௌண்டட் பை ஃபாரஸ்ட் ஆன் ஆல் சைட்ஸ். இந்த வட்டப்பாறை ஃபால்ஸை சுற்றி என்ன இருக்குது? ஃபாரஸ்ட். அண்ட் பீப்புள் ஆர் அலவ் டு டேக் நேச்சுரல் பாத் ஹியர். அங்கே போய் நம்ம நல்லா குளிக்கலாம். ஓகே, லெட் அஸ் ஆன்சர் திஸ். நேம் சம் இம்பார்ட்டன்ட் ரிவர்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருக்கிற ரிவர்ஸ் என்னென்ன தெரியும் உனக்கு? பாலார், செய்யார். ஓகே, இங்கே இருக்குது ரிவரோட நேம். பாலார், செய்யார், பெண்ணார், வெள்ளார், வைகை, காவேரி, தாமிரபரணி. ஓகே, தீஸ் ஆர் சம் நேம்ஸ் ஆஃப் ரிவர்ஸ். வார் இஸ் குற்றாலம் வாட்டர் ஃபால்ஸ் லொக்கேட்டட். குற்றாலம் எங்கே இருக்குது? தென்காசி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து லெட் சி கிளைமேட் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் என்ன கிளைமேட் இருக்குது? தமிழ்நாடு எக்ஸ்பீரியன்ஸஸ் ட்ராபிக்கல் கிளைமேட் அண்ட் தர் இஸ் அ வெரி லிட்டில் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சம்மர் அண்ட் வின்டர். ட்ராபிக்கல் கிளைமேட் ரொம்ப வறட்சியாக தான் இருக்குது, எப்பயுமே வெப்பமாக இருக்குது. டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது? 40 degrees Celsius இருக்குது. ஸோ இதோட லொக்கேஷனை பொறுத்து இட் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஹாட் அண்ட் ஹியூமிட் வெதர். எப்பயுமே ட்ரையாக தான் இருக்குது, ஹாட்டாக இருக்குது த்ரூ அவுட் த இயர். அப்புறம் எப்பயாவது மைல்டு வின்டர் இருக்குது. குளிர்காலங்கிறது ரொம்ப குறைச்சலான காலத்தில் இருக்குது. ஸோ தமிழ்நாடு இஸ் டிபெண்டட் ஆன் மான்சூன் ரெயின்ஸ் அண்ட் ஆஃப் அண்ட் ஃபேஸஸ் ட்ரவுட்ஸ் இஃப் மான்சூன் ஃபெயில்ஸ். இப்போ எப்பயுமே வறட்சியாக இருக்குது மான்சூன், அந்த பருவமழைகள்லாம் இல்லைன்னா ட்ரை ஆகிடுது. ஸோ வாட் ஆர் த சீசன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு? வின்டர் சீசன். எப்போ வின்டர் சீசன்? ஜான்வரி டு ஃபெப்ரவரி. வென் இஸ் த சம்மர் சீசன்? மார்ச் டு மே. ஸோ சவுத் வெஸ்ட் மான்சூன் ஸ்டார்ட் ஃப்ரம் ஜூன், என்ஸ் இன் செப்டம்பர். தென் நார்த் ஈஸ்ட் மான்சூன் அக்டோபர் டு டிசம்பர். ஸோ மான்சூன்னா என்ன தெரியும் இல்லையா? பருவமழைகள். இது தெற்கு, இது வந்து தென்மேற்கு பருவமழை, இது வந்து வடகிழக்கு பருவமழைகள். இந்தந்த மந்தில் தான் நடக்குது. ஓகே, லெட் அஸ் ஆன்சர் தீஸ் க்வெஸ்சன்ஸ். டூரிங் விச் மந்த்ஸ் டஸ் த ஸ்டேட் ரிசீவ் ரெயின்ஃபால் ஃப்ரம் சவுத் வெஸ்ட் மான்சூன்? சவுத் வெஸ்ட் எப்போ கிடைக்கும்? ஜூன்லேருந்து செப்டம்பர். டிஸ்கிரைப் த வெதர் ஆஃப் தமிழ்நாடு இன் அ சென்டென்ஸ். அப்படின்னா ட்ராபிக்கல் கிளைமேட் அப்படின்னு சொன்னால் போதும். ஓகே, தமிழ்நாடு எக்ஸ்பீரியன்சஸ் ட்ராபிக்கல் கிளைமேட். ஓகே, நெக்ஸ்ட் ஃபாரஸ்ட். தெர் ஆர் மெனி டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் அக்ராஸ் தமிழ்நாடு. ஃபாரஸ்ட் நிறைய இருக்குது. த டாப் மோஸ்ட் பிரான்ச்சஸ் ஆஃப் த ட்ரீஸ் ஃபார்ம் அ கண்டினியூஸ் செயின் சச்சஸ் தட் லிட்டில் ஆர் நோ சன்லைட் ஹிட்ஸ் த கிரவுண்ட். திஸ் இஸ் கால் கெனோபி. கெனோப்பினா என்னென்னா சுற்றி ஃபாரஸ்ட்டாக இருக்கும், அதோடய பிரான்ச்சஸ்லாம் ரொம்ப க்ளோஸாக இருக்கும், சன்லைட்டே உள்ளேயே வரவிடாது. ஸோ சச் ஏரியா இஸ் நோன் அஸ் கெனோப்பி. ஓகே, இந்த கெனோப்பியை வச்சு தான் இந்த ஃபாரஸ்ட்டை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கவர் பண்ணுறாங்க, பேஸ்ட் ஆன் த கெனோப்பி கவர். இந்த ஃபாரஸ்ட் எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்க? வெரி டென்ஸ் ஃபாரஸ்ட், மாடரேட் டென்ஸ் ஃபாரஸ்ட், ஓப்பன் ஃபாரஸ்ட். எக்ஸாம்பிள் எங்கெங்கே இருக்குது? நீல்கிரிஸ், கோயம்புத்தூர், திருநெல்வேலியெலாம் டென்ஸ் ஃபாரஸ்ட். அடுத்து இங்கேயும் மாடரேட் ஃபாரஸ்ட்டும் இருக்குது, நீல்கிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி. ஓப்பன் ஃபாரஸ்ட் எங்கே இருக்குது? சேலம், வெள்ளூர், தர்மபுரியில் இருக்குது. ஸோ திஸ் ஃபாரஸ்ட் கேன் ஆல்சோ பி குரூப்ட் அஸ். வேறு எப்படி குரூப் பண்ணுறாங்க? எவர் கிரீன் ஃபாரஸ்ட், டெசிடியஸ் ஃபாரஸ்ட், ஸ்வாப் ஃபாரஸ்ட். ஸ்வாப் மீன்ஸ் மேன் க்ரூ அப்படிங்கிறாங்க. எவர் கிரீன் ஃபாரஸ்ட்னா என்ன? ஆல்வேஸ் க்ரீனாக இருக்குமா அந்த ட்ரீஸ் எல்லாம். த ட்ரீஸ் இன் திஸ் ஃபாரஸ்ட் ஹவ் லீவ்ஸ் தட் ஆர் ஆல்வேஸ் க்ரீன். இன் தமிழ்நாடு வி ஃபைண்ட் எவர் க்ரீன் ஃபாரஸ்ட் இன் த வெஸ்டர்ன் கட்ஸ் அண்ட் ஆஃப் திருநெல்வேலி, கன்னியாகுமரி அண்ட் நீல்கிரிஸ் அண்ட் கோயம்புத்தூரில் தான் எப்பயுமே பச்சை பசேல்னு இருக்குமா அந்த ஃபாரஸ்ட்லாம் பாரு எப்படி இருக்குது, ஆல்வேஸ் க்ரீன். டெசிடியஸ் ஃபாரஸ்ட், த ட்ரீஸ் இன் திஸ் ஃபாரஸ்ட் ஷேட் தியர் லீவ்ஸ் டூரிங் த ட்ரை சீசன். டெசிடியஸ்னா என்ன? இலையுது, இலைகள் வந்து உதிர்ந்துக்கிட்டே இருக்கும் இந்த ஃபாரஸ்ட்டில். சரியா, தீஸ் ஃபாரஸ்ட் ஆர் யூஸ்வலி ஃபவுண்ட் நியர் த எவர்க்ரீன் ஃபாரஸ்ட். இது எங்கே இருக்குது அப்படின்னா எவர்க்ரீன் ஃபாரஸ்ட் பக்கத்தில் தான் இருக்கும். தே ஜென்ரலி க்ரோ இன் த லோயர் ரீஜன்ஸ் ஆஃப் த ஹில்ஸ். மலையடிவாரங்களில் இந்த டெசிடியஸ் ஃபாரஸ்ட்லாம் வளரும். ஓகே, தென் மேன்க்ரூவ் ஃபாரஸ்ட். த வேர்டு ஸ்வாப் மீன்ஸ் ஏரியாஸ் தட் ஆர் லோ வேர் வாட்டர் கெட்ஸ் கலெக்டட் ஈஸிலி. லோ ஏரியாவாக இருக்கும், அங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும், அதை தான் மேன்க்ரூவ் அப்படிங்கிறாங்க. தீஸ் ஃபாரஸ்ட் ஆர் யூஸ்வலி ஃபவுண்ட் நியர் த பீச்சஸ் அண்ட் ரிவர் பெட்ஸ். அது கடற்கரையும் ஓரம், ஆற்றங்கரை ஓரமாக இந்த மேன்க்ரூவ் ஃபாரஸ்ட்டை நம்ம பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் எங்கே இருக்குது? த பிச்சாவரம் மேன்க்ரூவ் ஃபாரஸ்ட் இஸ் லொக்கேட்டட் நியர் சிதம்பரம் இன் தமிழ்நாடு. கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ஸில் போனீங்கன்னா இந்த பிச்சாவரம் மேன்க்ரூவ் ஃபாரஸ்ட்டை பார்க்கலாம். ஓகே கிட்ஸ்.
Okay, let's see the book exercise also. Here, choose the correct answer. Which wildlife sanctuary is located in Tamil Nadu? Answer A. Muthumalai Wildlife Sanctuary. Western Ghats and Eastern Ghats meet at Nilgiri Hills. B. The topmost branches of trees form a chain called canopy. B. Tamil Nadu experiences tropical climate. C. So, evergreen forests are found in the places where there is heavy rainfall. C. Match the following mountain ranges in Tamil Nadu. Answer Western Ghats and Eastern Ghats. Suruli Waterfall, Theni. India's first sea bridge, Pamban Bridge. Pichavaram, mangrove forest. Tamil Nadu's coastline, third longest in India. True or false? Tamil Nadu is the 11th largest state in India. Tamil Nadu 11th largest state? Yes, true. Tamil Nadu is located in the west of India. West of India le irukku? No, false. Kurunji flowers blossom once in 2 years. 2 years ke nadule blossom agudhu illa. 12 years. So false. Tamil Nadu experiences hot and humid weather throughout the year. Eppime hot and humid a iruka Tamil Nadu la? Yes, true. Deciduous forest do not shed leaves. Deciduous forest na enna sollirken? Leaves undu shed pannum. Inge do not shed appdin potukanga. False. Okay. So next, answer in brief, you have to write in a notebook. Your classwork notebook la lesson number potuko, unit 2, physical features of Tamil Nadu potuko. Answer in brief, name the states that Tamil Nadu shares boundary with. And the boundary la paathom la, Andhra Pradesh, Karnataka, Indian Ocean and Bay of Bengal. So idhe eludhanu neeta. What are the different landscape of Tamil Nadu? Different landscape in mountains, plateaus, plains, coast. What are the different plains in Tamil Nadu? Different plains in Tamil Nadu are river plains, coastal plains. Name the waterfalls of in Tamil Nadu. Tamil Nadu enna waterfalls irukku? The waterfalls in Tamil Nadu are Oganekal waterfalls, Kutralam waterfalls, Suruli waterfalls and Vattaparai waterfalls. Describe the climate of Tamil Nadu. Tamil Nadu enna climate irukku? Experiences tropical climate and there is little difference between summer and winter. Tamil Nadu experiences hot and humid weather almost throughout the year with mild winter. Okay, next one is because then I will send to send through WhatsApp group. Okay kids. So, எல்லா வாயுதையும் கிளாஸ் ஒர்க்கை வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். யூ கேன் ரைட் இட் இன் த நோட் புக். தேங்க்யூ.